ராஜஸ்தானுக்கு எதிரான லீக் மேட்ச்ல கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டீம் 185 ரன்கள் எடுத்திருக்காங்க. கிறிஸ் கெயில், கேஎல் ராகுல் மற்றும் நிக்கோலஸ் பூரான் மூணு பேருமே அதிரடியா விளையாண்டாங்க. டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. கேஎல் ராகுல், மன்தீப் சிங் ஓபனிங் இறங்கினாங்க. மன்தீப் சிங் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பால்ல கோல்டன் டக் அவுட் ஆயிட்டாரு. ஒரு ரன்னுக்கே ஒரு விக்கெட் போயிடுச்சு கிங்ஸ் லெவன் பஞ்சாப்க்கு. அதுக்கப்புறமா ராகுல் மற்றும் கெயில் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ரெண்டு பேருமே 120 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கேஎல் ராகுல் 41 பந்துகளுக்கு 46 ரன்கள் அவுட் ஆயிட்டாரு. இன்னொரு பக்கம் கிறிஸ் கெயில் பயங்கரமா விளையாடினாரு. ராஜஸ்தான் ராயல்ஸுடைய எல்லா பவுலர்ஸையும் பிரிச்சு மேய்ச்சிட்டாரு. 63 பந்துகளுக்கு 99 ரன்கள் அடிச்சு ஜோஃப்ரா ஆர்ச்சர் பால்ல போல்ட் ஆயிட்டாரு. ஒரே ஒரு ரன்ல செஞ்சுரி மிஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச்ல தன்னுடைய 1000வது T20 அடிச்சிருக்காரு. இந்த மேட்ச்ல மட்டுமே 8 4 பவுண்டரி அடிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் நிக்கோலஸ் பூரான் நல்லா விளையாடினாரு. 10 பந்துகள் ஃபேஸ் பண்ணி 22 ரன்கள் அடிச்சாரு. இதுல 3 சிக்ஸஸ் அடங்கும். கடைசி 20 ஓவர்ல 4 விக்கெட் எடுப்புக்கு 185 ரன்கள் அடிச்சாங்க கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டீம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் மற்றும் பென் ஸ்டோக்ஸ் தலா 2 விக்கெட் எடுத்தாங்க. மத்தவங்க யாருமே விக்கெட் எடுக்கல. தான் ஒரு யூனிவர்சல் பாஸ் அப்படின்னு திரும்ப திரும்ப நிரூபிச்சுட்டே இருக்காரு கிறிஸ் கெயில். அவருடைய இந்த பெர்ஃபார்மன்ஸை பத்தி உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.